அனைவருக்கும் வணக்கம். டாக்டர்.சஜ ஹாட்டிவில் இன்றைக்கு ஆண்கள் மற்றும் பெண்களுடைய அந்தரங்க உறுப்பு பகுதிகளிலும் மற்றும் நம்மளுடைய ஆக்சலா இந்த மாதிரி இடங்கள்லையும் வரக்கூடிய அரிப்பு, நீடித்த நாட்களில் இருக்கக்கூடிய அரிப்பு மற்றும் தோல் தடித்தல், தோல் சிவக்கிறது மற்றும் அங்கே தோல் உரிதல் போன்ற பிரச்சனைகளுக்கு எப்படி நம்ம இயற்கையாக ஹோம் ரெமெடி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு சில டிப்ஸோடும் மீண்டும் வராமல் இருப்பதற்கு நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவோட விவரங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தோல் ஆரோக்கியம் அப்படின்னாலே அது சீர்குலைஞ்சு போகுதுன்னா முதல்ல நமக்கு தெரிகிறது அரிப்பு தான். அதுலேயும் குறிப்பாக நம்முடைய மர்ம உறுப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்படக்கூடிய, குறிப்பாக அந்த கிராயின் ரீஜனில் தொடை, இரண்டு தொடைகளும் ஒன்று சேரக்கூடிய மர்ம உறுப்பு பகுதியில் வரக்கூடிய இந்த அரிப்பு அப்படிங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு எம்பாரசிங் ப்ராப்ளம், சொல்லவும் முடியாது. ட்ரீட் பண்ணால் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒரு கண்டிஷன், அடிக்கடி போய் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பொசிஷன். ஸோ இதுக்கு நேச்சுரலாக நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, குறிப்பாக இந்த அந்தரங்க பகுதியில் வரக்கூடிய அரிப்புக்கு பாக்டீரியா ஒரு காரணம், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், அதே சமயத்தில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு டைம் நீங்கள் ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் மீண்டும் மீண்டும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு நபர்கிட்டருந்து வீட்டில் மற்றவர்களுக்கு, அல்லது நீங்கள் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்கன்னா வேறொரு நபர்கிட்ட இருந்து உங்களுக்கோ உங்ககிட்ட இருந்து இன்னொரு நபருக்கும் பரவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனவே அந்த மாதிரி தொடர்ச்சியாக நீடித்த நாட்களாக இருக்கக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை எப்படி நம்ம முழுமையாக எராடிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டு பதிவு நம்ம கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடியே பதிவிட்டுருக்குறோம். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக இருக்கும், போய் பாருங்கள். அதை முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கான நடைமுறைகள் அதில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த பதிவில் ரெமெடி, இந்த ஃபங்கல் மற்றும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கான மேலே பூசக்கூடிய ரெமெடிகள் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஃபஸ்ட்டு சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா மர்ம உறுப்பு பகுதி எப்பொழுதுமே ஈரப்பதமான இடம், வேர்வை அதிகமாக இருக்கக்கூடிய இடம், வெப்பமும் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஸோ தேவையான ஈரப்பதம், தேவையான வெப்பம் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால இங்கே பாக்டீரியா மற்றும் ஃபங்கஸ் குடியேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி அது சிறுநீரகம் இருக்கிற, சிறுநீர் வெளியேறக்கூடிய பகுதி இருக்கிறதுனால சிறுநீரில் இருக்கக்கூடிய கழிவுகளும், பக்கத்தில் ஆசனமாக இருக்கிறதுனால மலத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளும் ஈஸியாக இந்த கிராயின் ரீஜனுக்கு, மர்மோறுப்பு பகுதிக்கு பரவறதுக்கு வாய்ப்பு. இவையெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, நம்ம க்ளீனாக தான் இருப்போம், சுத்தமாக தான் இருப்போம். இருந்தாலும் இந்த கிருமிகள், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அங்கே ரீப்ரொடியூஸ் ஆகி அங்கே ஒட்டி வளரக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எனவே முதல்ல சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு 2 முறை கண்டிப்பாக மர்மோறுப்பு பகுதியில் சோப்பில் வாஷ் பண்ணணும். ஒவ்வொரு டைம் சிறுநீர் கழித்த பின்னாடி முறையாக க்ளீன் பண்ணணும். அது ஒன்று ஒரு ஒரு என்ன காமனான ஒரு விஷயம், மாற்ற முடியாது. ரெண்டாவது, நிறைய ஆண்கள் மற்றும் பெண்கள், ஒரு 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 டீனேஜ் தம்பி ஒருத்தர் கேட்டார், ஆனால் அந்த மாதிரி மர்ம உறுப்பு பகுதியை வந்துட்டு நம்ம ஷேவ் பண்ணலாமா இல்லை ட்ரிம் பண்ணலாமா? ஒரு வீடியோவில் ஒருத்தர் பேசுனது பார்த்தேன், ஷேவ் பண்ணால் ஆண்மை குறை வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு, இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில மித், ஒரு மூட நம்பிக்கைகள் இருக்குது. இது வந்து ஷேவ் பண்ணக்கூடாது, இல்லை பண்ணலாம் அப்படி இப்படின்னு, அது சம்மந்தமாக கூட ஒரு நமக்கு இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமான்ற அளவுக்குலாம் நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் சிலர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஷேவ் பண்ணுறோம் ட்ரிம் பண்ணுறோம் நோ மேட்டர், ஆனால் க்ளீனாக இருக்கணும், அங்கே வேர்வை கம்மியாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் எதர் ஷேவ் பண்ணாலும் சரி ட்ரிம் பண்ணாலும் சரி உங்களுடைய மர்ம உறுப்பு பகுதியில் முடி இல்லாமல் அல்லது குறைவாக பார்த்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த ட்ரிம் அண்ட் ஷேவ் இதுக்கெல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய அந்த உறுப்பினுடைய செயல்பாட்டை எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஸோ மேலே அப்ளை பண்ணுற பொருட்கள், 3 முக்கியமான பொருட்கள், அதில் முதலில் தயிர் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் புளித்த தயிர், எங்கெல்லாம் உங்களுக்கு அரிப்பு இருக்கிறதோ மர்ம உறுப்பு பகுதி உட்பட மற்றும் தொடைப்பகுதி எல்லா இடங்களிலும் தயிர் அப்ளை பண்ணலாம். இரவு நேரத்தில் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணலாம். ஏன் இந்த தயிரில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு அசிடிக் தன்மை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மீது ஆற்றலை ஏற்படுத்தக்கூடியது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நோ சைடு எஃபெக்ட், அப்ளை பண்ணுறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இருக்கிறது இல்லை, ஏன்னா அது உணவுப் பொருள் அப்படிங்கிறதுனால. எனவே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது, மைதா மற்றும் எலுமிச்சை. இந்த மைதா எலுமிச்சை, மைதான்றது ஒன்று தயாரிக்கிறதுக்கே நிறைய கெமிக்கல் அதில் வருது, அப்புறம் எலுமிச்சை சாறு கிடையாது, எலுமிச்சை தோல், உலர்ந்த எலுமிச்சை தோல், ஒரு அரை எலுமிச்சம் பழத்தினுடைய உலர்ந்த தோல், 100 கிராம் மைதா, இது ரெண்டையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் அரைத்து ஒரு மருந்து மாதிரி ஒரு பாட்டில் வச்சுக்கலாம்.
100 கிராம் மைதா, அரை எலுமிச்சம்பழத்தினுடைய உலர்ந்த தோல் மட்டும் அரைத்து ஒரு பொடி. இதை இரவு நேரத்தில் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சுட்டு வாஷ் பண்ணலாம். இரவோ அல்லது பகலோ குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் இதை அப்ளை பண்ணிவிட்டு பிறகு வாஷ் பண்ணலாம். இந்த எலுமிச்ச தோலில் இருக்கக்கூடிய ஆசிட் மற்றும் மைதாவில் இருக்க மைதா அந்த ஒட்டும் தன்மைக்காக தான் நம்ம மைதா பயன்படுத்துகிறோம். ஒரு ஆயின்மெண்ட் பேஸ்ட் ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்றதுனால. ஸோ இது அங்கே அந்த ஸ்கின் எல்லாம் வந்து டெட் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா க்ளீன் பண்ணி மீண்டும் அந்த இடத்த நரிஷ் பண்ணுறதுக்கு, பிளட் சர்க்குலேஷன் வந்து அந்த இடத்துல இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எனவே ஏன் நம்ம மைதா மற்றும் எலுமிச்சை தோல் பயன்படுத்துகிறோம்னா, எலுமிச்சை தோலில் இருக்கக்கூடிய ஆசிட்டிக் தன்மை இது ஃபங்கஸ்க்கும் எதிராக வேலை செய்யக்கூடியது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் ஹெல்ப் பண்ணும். மைதா ஒட்டும் தன்மை அதிகம், அதுலேயும் ஒரு சில கெமிக்கல் காம்பனண்ட் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய கிருமிகளுக்கு ஒவ்வாமையாக இருக்கும். எனவே இதை பயன்படுத்தி பாருங்கள், பயனளிக்கும். இதுலேயும் பெருசாக ஒன்றும் சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி கிடையாது. மூணாவது, நம்ம யூஸ்வலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பூண்டு, ஒரு 10 பூண்டு எடுத்துகிட்டு அரைச்சி அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு பிழிஞ்சி கொஞ்சம் சாறு எடுத்து ஒரு ஸ்பூன் அளவிற்கு பூண்டு சாறு. அதேமாதிரி விட்டமின் இ கேப்சூல் வந்து மெடிக்கலில் கிடைக்கும். ஒரு 4 விட்டமின் இ கேப்சூல் வாங்கி அதில் ஒரு 4 கேப்சூல் உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, எவ்வளோ பகுதியில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சம அளவு இருக்கிற அளவு கூட வச்சுக்கலாம். எனவே பூண்டு சாறு சிறிதளவு, அதுக்கு இணையான அளவுக்கு விட்டமின் இ கேப்சூல், தேவையான அளவுக்கு நீங்கள் அதை ரேஷியோவை அதிகப்படுத்திக்கலாம். கொஞ்சம் தான் இருக்குன்னா ஒரு கேப்சூல், அல்லது நிறைய இருக்குன்னா ஒரு 4 கேப்சூல். இந்த விட்டமின் இ கேப்சூல் ஒரு லிக்விட் ஃபார்மில் ஒரு சாஃப்ட் ஜெல் மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணி அதை கையில் போட்டுட்டு இந்த கார்லிக் ஜூஸ் அதை கொஞ்சம் ஈக்குவல் அமௌண்ட் ஆட் பண்ணி அதையும் பாதிக்கப்பட்ட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு 1 hour 2 hour கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணலாம். இந்த மூணு விஷயங்களும் பெருசாக சைடு எஃபெக்ட் இல்லாதது, அட் த சேம் டைம் இந்த கிருமியோட ரீப்ரொடக்ஷனை நல்லா இன்ஹிபிட் பண்ணக்கூடியது, குறைக்கக்கூடியது. எனவே இது மூணும், ஒரு வாரம் இது, அடுத்த வாரம் இன்னொரு பொருள், அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு பொருள், அப்படியே பயன்படுத்தலாம். அல்லது ஒன்றை மட்டும் ரெகுலராக உங்களுக்கு எஃபெக்டிவாக காணப்படுறத ஒன்று ரெகுலராக பயன்படுத்தலாம். இதெல்லாம் அப்போதைக்கு தான் கண்ட்ரோல் பண்ணுமே தவிர, மீண்டும் மீண்டும் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஒரு 3 நடைமுறைகள் அதையும் சேர்த்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நிச்சயமாக மீண்டும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமையும் உங்கள் கிட்டேருந்து மற்றவர்களுக்கு பரவாமலும் பார்த்து கொள்ள முடியும். எனவே அந்தரங்க பகுதியில் இருக்கக்கூடிய அரிப்புக்கு ஒரு சரியான ஒரு இயற்கை மருத்துவமாக அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயன்படுத்துங்கள். மேலும் இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.